தலைவலி, சைனஸ் தலைவலி, தலையில் நீர் கோர்த்துறதுனால வரக்கூடிய தலைவலி, இதிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு அருமையான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்ம உடலும் பூமியும் எப்பயுமே ஒன்று அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பூமி எப்பெல்லாம் ஹீட் ஆகுதோ நீராவி மேலே போய் நமக்கு மேலே தங்கியிருந்து மழையாக பொழியும். அதே மாதிரி தான் நம்ம உடலும், நம்ம உடல் உறுப்புகளும் உடலும் ஹீட் ஆகும் பட்சத்தில் இந்த ஹீட்டு அப்படியே மேலே ஆவியாகி தலையில் நீர் கோர்த்துக்கிறோம். இதுதான் தலையில் நீர் கோர்த்துற விஷயம். இந்த நீர் கோர்த்தது மூலமாக உங்களுக்கு தலைவலி உண்டாகலாம், இந்த நீர் வந்து உங்களுக்கு இருமலை உண்டு பண்ணலாம், சளி தொந்தரவுகளை கொடுக்கலாம், சில சமயம் காய்ச்சலை கூட தூண்டலாம். அப்படி இருக்கக்கூடிய நீர், இந்த நீர் வந்து தங்கியிருக்க ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஏரியா தான். இதை தான் நம்ம சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நிறைய பேத்துக்கு வந்து தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த நீர்னால தலைவலியும் விடாத பாடா நிறைய பேத்துக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த தலைவலியை குறைக்கிறதுக்கு சிம்பிள் மெத்தட் எதுவும் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு நீர்கோவை மாத்திரை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த நீர்கோவை மாத்திரை நிறைய பேத்துக்கு தெரிகிறதில்ல. இதுக்கு பதில் தைலம் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. தைலம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னை கருப்பாக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஸ்கின் தோல் தோலாக உரிகிறதுக்கு காரணமாக இருக்கும். ஸ்கின் பிரச்சனையை கூட ஒரு சில சமயத்தில் உண்டாக்கலாம். ஆனால் இதெல்லாம் பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் நம்ம பத்து போடுறது மூலமாக இதை வந்து சரி பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த நீர்கோவை மாத்திரையை நம்ம பயன்படுத்த போகிறோம். நீர்கோவை மாத்திரை அப்படின்றது உங்களுக்கு சித்த மருந்து கடைகளில் அல்லது நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கறது தான் இந்த நீர்கோவை மாத்திரை. இதில் ஒரு 10-11 பொருட்கள் வந்து சேர்த்து இந்த நீர்கோவை மாத்திரையை வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ அது என்னென்ன பொருட்கள்னா, விராலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், வெண்காரம், சாம்பிராணி, சுக்கு, மிளகு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை, ஓமம், பச்சை கற்பூரம், இதெல்லாம் சேர்த்து, இது கூட எலுமிச்சை சாறு சேர்த்து இதை வந்து செய்வாங்க. ஸோ அப்படி செஞ்சுருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த நீர்கோவை மாத்திரை. இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில், சித்த மருந்து கடைகளில் வாங்க முடியலை அப்படின்னா ஆன்லைன்லையும் இது அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், செலக்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலாக காய்ச்சலுக்கு பத்து போடுவீங்க இல்லையா, ஸோ அதே மெத்தடில் தான் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு மாத்திரையோ ரெண்டு மாத்திரையோ எடுத்துக்கோங்க. எடுத்து மிதமான சூட்டில் இருக்க தண்ணியில் இதை நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கி நெத்தியில் பத்து போட்டுற வேண்டியது. ஒரு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணலாம். இல்லை பகலில் டைம் இல்லைன்னா நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வாஷ் பண்ணலாம். இது எப்படி வந்து குணப்படுத்தும் அப்படின்னா, இதில் அந்த நீரை உறிஞ்சி எடுக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகைகள் தான் அடங்கியிருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த நெத்தி பகுதியில் பத்து போடும்போது நெற்றியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத நீரை வந்து வறண்டு போக வச்சிடும். இந்த பற்று வந்து உறிஞ்சி எடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல இருக்க நீரை வெளியேற்றுவதற்கு இந்த பத்து போடுற மெத்தட் வந்து உங்களுக்கு உதவும். அதுக்கு தான் இந்த நீர்கோவை மாத்திரை. இது நிறைய பேத்துக்கு வந்து தெரியறதில்லை. ஸோ அதுக்கு பதில் நீங்கள் சிங்கப்பூர் தைலம், மலேசிய தைலம்னு நிறைய பேர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. துபாய் தைலம் கூட பல பேர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பதில் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நம்ம மூலிகை பொருட்களை வச்சு செய்யக்கூடிய இந்த நீர்கோவை மாத்திரையை வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை, தலைவலி பிரச்சனை வந்து தீரும். ஸோ இந்த நீர் கோர்த்தல் பிரச்சனை வந்து உடனே வந்து முடிவுக்கு வரும். இது நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியாள் வரைக்கும் நீங்கள் வந்து இதை பயன்படுத்த முடியும். எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லாதது. இது நிறைய பேத்துக்கு பலனளிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனளிக்குதுன்றது கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக என் கூட வந்து ஷேர் பண்ணலாம். இல்லை இன்னொரு மெத்தட் வேணும் அப்படின்னா, மசாஜ் மூலமாக நம்ம எப்படி இந்த தலையில் சைனஸ் நீரை வந்து வெளியேற்றுவது அப்படின்னு இன்னொரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது நல்ல ரெஸ்பான்ஸ், நிறைய பேத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு வீடியோவும் கூட. இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதுவும் இந்த இங்கே சைனஸ் ஏரியாவில் தங்கியிருக்கக்கூடிய அந்த நீரை வந்து கரைச்சி வெளியேற்றுறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். ஸோ உங்களுக்கு பத்து போடுற மெத்தட்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை இந்த மசாஜ் பண்ணி நீங்கள் அந்த நீரை வெளியேற்றணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அதையும் வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.